1987 பெங்களூர் சார்க் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது பெங்களூரிலே கைது செய்யப்பட்ட வீரப்பனார் அவர்கள் சத்யாநகர் காவல் நிலையத்திலே சிதைக்கப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அதிகமான காவல்துறை பணி ஆட்கள் வேண்டும் என்பதற்காக சார்க் மாநாட்டிற்கு காவலர்கள் செல்லுகிற போது இந்த வழக்கு வனத்துறை வழக்கு, ஆகையால் வனத்துறையிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கருதி காவல்துறை அதிகாரிகள் மைசூர் மாவட்டத்தினுடைய டிஎஃப்ஓ ஆக இருந்த அன்றைக்கு இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களுடைய கரங்களில் வீரப்பனார் ஒப்படைக்கப்பட்டார். பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களாவிலே கொண்டு போய் நிர்வாண குளத்தோடு நிறுத்தி செந்தட்டி கொண்டு அடித்தார்கள் வீரப்பனார். விடிந்ததும் இவனை சுட்டுவிடலாம் என்று பேசிய டிஎஃப்ஓ சீனிவாசன் இந்த செய்தி வீரப்பனாருக்கு கேட்கிறது. வீரப்பனார் உடனடியாக அங்கிருந்த காடுவாச்சர் ஒருவரின் உதவியின் மூலமாக அங்கிருந்து கழிவறை கதவுகளை உடைத்து தப்பிக்கிறார்.